இன்னைக்கு நான் வந்து சோஷியல்ல இருக்க ஹிஸ்டரியில ஒரு லெசன் பத்தி எடுக்க போறேன் ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி. என் சேனல் பேர் வந்து கம் லேர்ன் வித் மீ, அதாவது கம் லேர்ன் வித் பிரித்யூ, ஏன்னா என் பேர் வந்து பிரித்யூ, அதுதான் என் சேனல் நேம். இந்த லெசனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்றேன், ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் அந்த பெல்லையும் அமுக்கிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து லெசனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், அவுரங்கசீப் வாஸ் த லாஸ்ட் ஆஃப் த பவர்ஃபுல் முகல் ரூலர்ஸ். அவுரங்கசீப் தான் முகல் ரூலர்ஸ்லேயே கடைசியாக பவர்ஃபுல்லான ரூலர் தான். ஓகே, அப்புறம் இ எஸ்டாப்ளிஷ்ட் கண்ட்ரோல் ஓவர் அ லார்ஜ் பார்ட் ஆஃப் டெரிட்டரி. அவர் வந்து பெரிய பெரிய ஏரியாஸ்லாம் ஒரு பெரிய கண்ட்ரியை அவர் வந்து ஒரு ரூல் பண்ணாராம். அந்த கண்ட்ரி என்னதுன்னா இந்தியா. ஓகேவா, ஆஃப்டர் ஹிஸ் டெத் இன் 1707 மெனி முகல் கவர்னர்ஸ் அண்ட் பிக் ஜமீன்தாஸ் பிகன் அசர்டிங் தே அத்தாரிட்டி. என்னாச்சுன்னா, முகல் ரூலர் இருக்கால லாஸ்ட் முகல் ரூலர், அதாவது அவுரங்கசீப், அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா நிறைய ஜமீன்தாஸ் ரூலர்ஸ்லாம் வந்து அவரோட அத்தாரிட்டியை வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆரம்பித்தோடனே ஆஸ் பவர்ஃபுல் ரீஜியனல் கிங்டம்ஸ் எமர்ஜ் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறமா ரொம்ப பவர்ஃபுல்லான ரீஜியனல் கிங்டம்ஸ்லாம் விதவிதமான பார்ட்ஸ்லாம் எமர்ஜாக ஆரம்பிச்சிச்சான். அப்புறம் அதில் வந்து அந்த கண்ட்ரீஸில் வந்து டெல்லி மட்டும்தான் எஃபெக்டிவான சென்டராக இல்லையா, டெல்லி மட்டும்தான் ரொம்ப நாளாக ரூல் ஆகலையாம். அதான் சொல்கிறாங்க டெல்லி குட் நோ லாங்கர் ஃபங்க்ஷன் ஆஸ் அன் எஃபெக்டிவ் சென்டர். நெக்ஸ்ட் பேரா போகலாம். பை த செகண்ட் ஆஃப் ஆஃப் த 18th century, 18th centuryோட செகண்ட் ஆஃபில் அவ்வொரு நியூ பவர் வாஸ் எமர்ஜிங் அந்த பொலிட்டிக்கல் ஹாரிசன். செகண்ட் ஆஃப் 18th century செகண்ட் ஆஃபில் வந்து எப்படியோ ஒரு புது பவர் வந்து எமர்ஜ் ஆயிடுச்சான் ஒரு பொலிட்டிக்கல் ஹாரிசனில். அப்புறம் எமர்ஜ் ஆயிடுச்சு, அதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இந்த கொஷின்ஸில் இருக்க என்னெல்லாம் இருக்கோ அதை தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். என்ன படிக்க போகிறோம்னு பார்க்கலாம். Did you know that the British originally came as a small trading company and were reluctant to acquire territories? என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு குட்டி டெரிட்டரி குட்டி டெரிட்டரிஸ்லாம் அக்யூர் பண்ணி ரொம்ப பெருசாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எல்லாரையும் அக்யூர் பண்ணாங்களே, அது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கூட கற்றுக்க போகிறோம், என்னென்னா, ஹவு தென் டிட் தே கம் டு பி மாஸ்டர்ஸ் ஆஃப் வேஸ்ட் எம்பையர். அதான், அவங்க பெரிய பெரிய எம்பையருக்குலாம் எப்படி அவங்க வந்து ஒரு மாஸ்டர்ஸாக மாறினாங்க, அதை பற்றி தான் அந்த லெசனில் படிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் லெசன் போகலாம், சாரி செகண்ட் பேராகிராஃப் போகலாம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கம்ஸ் ஈஸ்ட். ஓகே, இன் 1600 த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அக்யூர்ட் அ சார்ட்டர் ஃப்ரம் த ரூலர் ஆஃப் இங்கிலாந்து. 1600 வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இங்கிலாந்து கிட்டேருந்து ஒரு சார்ட்டரை வந்து அக்யூர் பண்ணாங்களாம். யார், இங்கிலாண்டில் குயின் எலிசபெத் கிட்டேருந்து அக்யூர் பண்ணாங்களாம். அப்புறம் கிராண்டிங் இட் த சோல் ரைட் டு ட்ரேட் த ஈஸ்ட். This means that no other trading group in England could compete with East India. இப்படின்னா இது வந்து சொல்லியிருக்காங்க, கிராண்டிங் இட்ஸ் சோல் ரைட் டு ட்ரேட். இதுக்கு என்ன மீனிங்னா, நாங்கள் மட்டும்தான், பிரிட்டிஷ் சொல்லியிருக்காங்க, நாங்கள் மட்டும்தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்டேருந்து, அதாவது சாரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்லியிருக்காங்க, நாங்கள் மட்டும்தான் இங்கிலாண்டில் இருந்து கூட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம், வேறு யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அதோட அந்த லைனோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு, வித் தி ஸ்டார்டர் த கம்பெனி குட் வென்ச்சர் அக்ராஸ் த ஓஷன் லுக்கிங் ஃபார் நியூ லேண்ட்ஸ் ஃப்ரம் விச் இட் குட் பை கூட்ஸ் அட் சீப்பர் ப்ரைஸ். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நிறையா கண்ட்ரீஸ்லலாம் நம்ம கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதுவும் ஒரு சீப்பரான ப்ரைஸில் அந்த கண்ட்ரிலேருந்து சீப்பரான ப்ரைஸில் வாங்கி இவங்க வந்து ஹையரான ப்ரைஸில் விற்றுடுவாங்க. ஓகேவா, அதான் சொல்கிறாங்க, த கம்பெனி டிட் நாட் ஹாவ் டு ஃபியர் காம்படிஷன் ஃப்ரம் அதர் இங்கிலீஷ் ட்ரேடிங் கம்பெனிஸ். மெர்கன்டைல் ட்ரேடிங் கம்பெனிஸ் இன் தோஸ் டேஸ் மேட் ப்ராஃபிட் ப்ரைமர்லி பை எக்ஸிக்யூட்டிங் காம்படிஷன் ஸோ தட் தே குட் பை சீப் செல் அண்ட் டியர். ஓகே, நெக்ஸ்ட் பார போனோம், த ராயல் சார்ட்டர் அவ்வவர் குட் நாட் ப்ரிவெண்ட் அதர் யூரோப்பியன் பவர்ஸ் ஃப்ரம் என்டரிங் த ஈஸ்டர்ன் மார்க்கெட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, ராயல் சார்ட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ராயலான கண்ட்ரீஸ்லேருந்து எல்லாம் வந்து கூட்ஸ்லாம் வாங்குறாங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்களா, அவ்வவர் குட் நாட் ப்ரிவெண்ட் அதர் யூரோப்பியன் பவர்ஸ், அதான் அவங்களோட ஈஸ்டர்ன் மார்க்கெட்ஸ்க்குள்ளே வேறு எந்த யூரோப்பியன் பவர்ஸும் வரக்கூடாது
அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதான் சொல்கிறாங்க ஈஸ்டர்ன் மார்க்கெட்ஸ் பை த டைம் த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஷிப் சேல் டவுன் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. அப்போ தான் ஃபஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்டு வந்து என்ன கூட்ஸ் போச்சுன்னா இங்கிலீஷ் ஷிப் சேல் டவுன் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காலேருந்து ஒரு இங்கிலீஷ் ஷிப் வந்து சேல்ட் ஆச்சான் ரவுண்ட் த கேப் ஆஃப் குட் ஹோப் அண்ட் க்ராஸ் த இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷனை க்ராஸ் பண்ணி அப்போ த போர்ட்டுகீஸ் ஹட் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் தேர் ப்ரெசன்ஸ் இன் த வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. போர்ட்டுகீஸ் இருக்குல்ல அது வந்து அந்த ப்ரெசன்ஸ் அந்த எப்படி சொல்கிறது அந்த க்ளூ அந்த கூட்ஸோட அந்த கிராஜுவலாக கூட்ஸை போய் ஷிப்பில் எடுத்து போய் சேல் பண்ணுறாங்கள அந்த சேல் பண்ணுறத அந்த சேலோட அந்த சேல் பண்ணுற ப்ரெசன்ஸை வந்து அவங்க வந்து ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்களாம் போர்ட்டுகீஸ். அதான் சொல்கிறாங்க ப்ரெசன்ஸ் இன் ஈஸ்டர்ன் வேஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் த பேஸ் இன் கோவா. இந்தியாவில் வந்து அவங்களோட வெஸ்டர்ன் கோஸ்ட் இருந்துச்சான் கோவாவில் வந்து அவங்களோட பேஸ் இருந்துச்சான். அப்புறம் இன் ஃபேக்ட் இட் வாஸ் வாஸ்கோடா காமா எ போர்ட்டுகீஸ் எக்ஸ்ப்ளோரர் ஹூ ஹட் டிஸ்கவர்ட் த ஹூ ஹட் டிஸ்கவர்ட் தி சீ ரூட் டு இந்தியா இன் 1498. போர்ட்டுகீஸில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரர் இருந்தார் அவர் பேர் தான் வாஸ்கோடா காமா. ஓகேவா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் வாஸ்கோடா காமா. அவர் வந்து என்ன பண்ணார்னா சீ ரூட் இந்தியாவுக்கு வந்து ஒரு சீ ரூட்லேயே போகிற ஒரு வழியை கண்டுபிடிச்சாராம் வாஸ்கோடாகாமா டிஸ்கவர் பண்ணாராம் எப்போ 1498. அப்புறம் பை த இயர்லி 17th சென்ச்சுரி த டச் டூ வேர் எக்ஸ்ப்ளோரிங் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ட்ரேட் இன் இந்தியன் ஓஷன் சூன் த ஃப்ரெஞ்ச் ட்ரேடர்ஸ் அரைவ்ட் ஆன் த சீன். த ப்ராப்ளம் வாஸ் தட் ஆல் த கம்பெனிஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பைங் த சேம் திங்ஸ். என் அங்கே வந்து அந்த கூட்ஸை வாங்குறது என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எல்லா கம்பெனிஸும் ஒரே திங்ஸை வந்து அப்படியே சண்டை போட்டு வாங்கலான்னு இருந்தாங்களா அது ஒன்று தான் ப்ராப்ளமா. அப்புறம் த ஃபைன் குவாலிட்டிஸ் ஆஃப் காட்டன் அண்ட் சில்க் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா ஆட் அ பிக் மார்க்கெட். இந்தியாவில் வந்து நல்ல நல்ல குவாலிட்டிஸ் ஆஃப் காட்டனு சில்கெல்லாம் வந்து ரொம்ப பிக் மார்க்கெட் ஆச்சான் எப்படி சொல்ல ரொம்ப ரேட்டில் விற்று பணக்காரங்களாம் ஆனாங்களாம். ப்ரோஸ் பிக் மார்க்கெட் யூரோப் காட்டமோன் சினமோன் டு வேர் கிரேட் இன் டிமாண்ட் காம்படிஷன் அமாங்ஸ் த யூரோப்பியன் கம்பெனிஸ் இன்விச்சபிளி புஷ் அப் த ப்ரைசஸ் அட் விச் தீஸ் குட்ஸ். அதான் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த மாதிரி அவங்க வந்து சீப்பரான ப்ரைஸில் வாங்கி அதுக்கப்புறமா அவங்க போய் வேறு கண்ட்ரியில் வந்து அவங்க கண்ட்ரியில் போயிட்டு ஹையரான ப்ரைஸில் விற்றுருவாங்க. அதான் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு ஹையரான ப்ரைஸில் அங்கே விற்றுட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கூட்ஸ் ட்ரேட் வாஸ் கேரிட் ஆன் வித் ஆர்ம்ஸ் அண்ட் trading post were protected through fortifications. This effort to fortify settlements and carry unprofitable trade also led to இந்த ட்ரேட்லாம் வந்து எதில் கேரி பண்ணாங்கன்னா ஹார்ம்ஸு அப்புறம் ட்ரேடிங் போஸ்டில் தான் கேரி பண்ணாங்க. அப்புறம் திஸ் எஃபர்ட்ஸ் டு ஃபார்ட்டிஃபை செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் கேரி ஆன் த ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் ஆல்சோ லெட் டு இன்டென்ஸ் த கன்ஃப்ளிக்ட் வித் லோக்கல் ரூலர்ஸ். லோக்கல் ரூலர்ஸ்கிட்டையும் அவங்க வந்து காம்படிஷன் வச்சு கன்ஃப்ளிக்ட் பண்ணி காசு வந்து வாங்கினாங்க. நெக்ஸ்ட் த கம்பெனி தேர் ஃபோர் ஃபவுண்ட் டிஃபிகல்ட் டு செப்பரேட் ட்ரேட் ஃப்ரம் பொலிட்டிக்கல்ஸ். லெட் அஸ் சி ஹவு இட் இஸ் ஹேப்பன்ட். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிகன் ஸ்டேட் இன் பெங்கால். த ஃபஸ்ட் இங்கிலீஷ் ஃபேக்ட்ரி வாஸ் செட் அப் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் ஹூக்லி. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஃபேக்ட்ரி வந்து ரிவர் பேங்க் இருக்குல்ல ஹூக்லி அந்த இடத்துல தான் இங்கிலீஷ் ஃபேக்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஃபேக்ட்ரி வந்து செட்டப் ஆச்சான் இன் 1651. திஸ் வாஸ் த பேஸ் ஃப்ரம் விச் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் இந்த லெசன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இந்த இயர்ஸ்லாம் இருக்குல்ல ஹூக்லி இன் 1657 அதுக்கப்புறமா இங்கே கூட தோ இன் 1600 இந்த இயர்ஸ் அப்புறம் வாஸ்கோடா காமா 1498 எக்ஸ்ப்ளோர் பண்ணார் அதெல்லாம் இருக்குல்ல அந்த இயர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒன் வாட்சாக கேட்பாங்க. ஓகேவா ஓகே நம்ம இதை பார்த்துருந்தோமா. ஓகே திஸ் வாஸ் த பேஸ் ஃப்ரம் விச் த கம்பெனிஸ் ட்ரேடர்ஸ் நோன் அட் த டைம் அஸ் ஃபேக்டர்ஸ் operated. The factory had a warehouse where goods for export were stored and it had offices where company officials sat. Company officials sat.
As trade expanded, the company pressured merchants and traders to come and settle near the factory. அந்த வந்து ட்ரேடிங்லாம் ரொம்ப அதிகமாகி அவங்களோட கம்பெனிஸ் ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்களாம் வந்து அவங்க அவங்களுக்கு பக்கத்தில் நியரில் இருக்கிற ரீஜியன்ஸில் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதான் சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் செட்டில் நியர் த பை 1696 இட் பிகன் பில்டிங் அ ஃபோர்ட் அரவுண்ட் த செட்டில்மெண்ட். 1696 வந்து ஒரு பில்டிங், ஒரு ஃபோர்ட்டோட பில்டிங் வந்து கட்டினாங்களாம். எங்கே? அரவுண்ட் த செட்டில்மெண்ட், அவங்களோட செட்டில்மெண்ட், அவங்களோட ட்ரேடிங் கம்பெனிஸோட செட்டில்மெண்ட்ஸை சுற்றி ஒரு ஃபோர்ட் கட்டினாங்களாம். ஃபோர்ட்னா ஒரு பாதுகாப்பான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காம்பவுண்ட் மாதிரி அந்த மாதிரி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ் லேட்டர் இட் ட்ரிப்ட் முகல்ஸ் ஆஃபிஷியல்ஸ் இன்டு கிவிங் த கம்பெனி ஜமீன்தாரி ரைட்ஸ் ஓவர் 3 villages. ஒன் ஆஃப் தீஸ் வாஸ் கலிக்கட்டா. என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் ட்ரிப்ட் முகல் ஆஃபிஷியல்ஸ் இன்டு கிவிங் த கம்பெனி ஜமீன்தாரி என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து முகல்ஸோட ஆஃபியல்ஸ் அஃபிஷியல்ஸ் இருக்குல்ல, அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஜமீன்தாஸ் வந்து 3 villages வந்து பிரித்தாங்களாம். அதில் வந்து ஒன்று பேர் வந்து கலிக்கட்டா, இதோ இங்கே போட்டிருக்காங்க பாரு, கலிக்கட்டான்னு இருக்கா, கலிக்கட்டா விச் லேட்டர் க்ரியூ into the city of Calcutta. வந்து அந்த ரூலிங் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் வந்து வந்துச்சான். அப்புறம் இட்ஸ் நோன் அஸ் டுடே இட் ஆல்சோ ப்ரெஷர்ட் த முகல் எம்பரர் ஔரங்கசீப் டு இஷ்யூ அ ஃபார்மன் கிராண்டிங் த கம்பெனி ரைட் டு ட்ரேட் டியூட்டி ஃப்ரீ. ஃபார்மன் கம்பெனின்னு ஒரு டிஸ்கிரிப்டிவ் வந்துச்சான், வந்து கிராஜுவலாக மேக் பண்ணாங்களா. அது எப்படி என்னதுன்னா, ஃபார்மன் கிராண்டிங் கம்பெனி வந்து அப்படின்னா அது வந்து ரைட் டு ட்ரேட், அவங்களோட டியூட்டியை ஃப்ரீயாக அவங்க பண்ணுறது பேர் தான் ஃபார்மன் கிராண்டிங் கம்பெனி. நெக்ஸ்ட், கம்பெனி ட்ரைடு கண்டினியூஸ்லி டு ப்ரெஸ் ஃபார் மோர் கன்செஷன்ஸ் அண்ட் மேனிப்புலேட் எக்ஸிஸ்டிங் ப்ரிவிலேஜஸ். கம்பெனிஸ் வந்து கண்டினியூஸாக ரொம்ப மேனிப்புலேட்டிங் ப்ரிவிலேஜஸ்லாம் ரொம்ப ட்ரை பண்ண. அப்படின்னா மேனிப்புலேட்டிங் ப்ரிவிலேஜஸ்னால் என்னதுன்னா, அவங்க ட்ரேட் பண்ணுறாங்களே அதோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமாக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்புறமா ஔரங்கசீப் ஃபார்மன்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அட் கிராண்டட் ஒன்லி த கம்பெனி ரைட் டு ட்ரேட் டியூட்டி ஃப்ரீ, பட் அஃபிஷியல்ஸ் ஆஃப் த கம்பெனி ஹூ வேர் கேரியிங் ஆன் ப்ரைவேட் ட்ரேட் ஆன் த சைட் வேர் எக்ஸ்பெக்டட் பே டியூட்டி. ஃபார்மன் கம்பெனி ஒன்று சொன்னல ரைட் டு ட்ரேட், அவங்க டியூட்டி வந்து ஃப்ரீயாக பண்ண முடியுது பண்ணுறதுக்காக தான் ஃபார்மன் கம்பெனின்னு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னல, அது வந்து எப்படி சொல்கிறேன்னா, பட் ஆஃபிஷியல்ஸ் ஆஃப் த கம்பெனி ஒரு கேரிங் ஆன் ப்ரைவேட் ட்ரேடா. இப்போது எப்படி சொல்கிறது, இப்போது ஒரு நம்ம இந்தியாவிலேருந்து அந்த காட்டன் சிஸ்டம் எடுத்துகிட்டு போகிறாங்க வச்சுக்கோங்களேன், எடுத்துகிட்டு போயிட்டு அது வந்து ஹோல் கண்ட்ரிக்கும் டிஸ்கிரிப்டிவாக ஒரு ரிப்போர்ட் பண்ணி அனுப்புறதை விட்டுட்டு ப்ரைவேட்டாக எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு சீப்பரான ப்ரைஸை விற்றுருவாங்க, அதுக்கு பேர் தான் ப்ரைவேட். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபார்மன் டியூட்டி வந்து கிராண்டிங் கம்பெனி வந்து இதை அவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஔரங்கசீப் வந்து சொன்னாங்களாம். ஓகேவா, this they refused to pay causing an enormous loss of revenue of Bengal. How could the Nawab of Bengal Murshid Qul Khan not protest? How trade led to battles? அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்களேன். இது என்னதுன்னா, இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் உங்களுக்கு மெயினானது மட்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நம்மளுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கே இந்த ஜென்ரலாக தெரியும், இந்த கம்பெனி ரூல் எக்ஸ்பான்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் ஜென்ரலாகவே தெரியும், அதெல்லாம் உங்களுக்கு தேவை. இப்போ நான் சொன்னதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், ஃபுல் லெசனே அதுதான். அதில் வந்து என்ன, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சொன்னேன்ல பதவி சொன்னேன்ல, அதில் இருக்க சில முக்கியமான பிளேசஸ், சில முக்கியமான ரூலர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அதில் வந்து முக்கியமானது வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி எப்போ நடந்துச்சு, யார் நடத்தினா பற்றி பார்க்க போகிறோம். வென் அலிவர்தி கான் டைட் இன் 1756, அலிவர்தி கான் வந்து ஒரு ரூலர் இருந்தாராம், அவர் வந்து 1756 இறந்துட்டாராம். அப்புறம் சிராஜுதாலா பிகேம் த நவாப் ஆஃப் பெங்கால், அதுக்கு அவர் இறந்ததுக்கப்புறமா சிராஜுதஹால்னு ஒரு ரூலர் வந்து நவாப் ஆஃப் பெங்காலுக்கு ஒரு ரூலராக வந்தாராம். அவர் இறந்த உடனே, அலிவர்தி கான் இறந்த உடனே வந்தாராம்.
அப்போ இந்த கம்பெனி வாஸ் ஒரிட் அபவுட் திஸ் பவர் அண்ட் கீனான பப்பட். அவர் அவர் தான் நல்லா ரூல் பண்ணிட்டு இருந்தார் அலிவர்திகான். இவர் புதுசாக வந்தனால இவங்களுக்குலாம் பிடிக்கலையாம் கம்பெனிக்ஸ்லாம், அதனால் ஒரிட் ஆனாங்களாம். அதான் சொல்கிறாங்க, இட்ஸ் ரூலர் ஹூ வுட் வில்லிங்லி கிவ் ட்ரேட் கன்செஷன்ஸ் அண்ட் அதர் ப்ரிவிலேஜஸ் ஸோ ட்ரைட் தோ வித்தவுட் சக்ஸஸ் டு ஹெல்ப் ஒன் ஆஃப் த சிராஜுலாஸ் ரிவல்ஸ் பிகம் த நவாப். என்ன பண்ணாங்கன்னா, அங்கே கம்பெனியில் யாரோ ஒருத்தராவது சிராஜுலாவோட சிராஜுலா வந்து கேட்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்களை மிட்லிங்கெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. எப்படின்னா அந்த அலிவர்திகான் தான் நல்லா டச்சோடு இருந்தாங்களா கம்பெனி கூடலாம், நல்லா பழக்கினாங்களா. ஆனால் இவங்க வந்து இந்த ரூலர் வந்து என்ன பண்ணார்னா, ரொம்ப இவர் சொல்கிற ரூல்ஸ் தான் அங்கே அப்படின்னு சொல்லி இவங்க கம்பெனிஸ்குள்ளெலாம் டிஸ்கஸ் பண்ணி எதுவுமே சொல்லலையாம். அவரே அவர் சொல்கிற ரூல் தான், இப்படி சொன்னால் நீ அதை தான் பண்ணும், அதுதான் அவள் தான் நீ அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரா. அதனால தான் கம்பெனிஸ்லாம் பிளான் பண்ணாங்க, யாராவது ஒருத்தராது போய் அவங்கள்ட்ட இந்த மாதிரி கேட்கணும், ஸ்டாப் இந்த அவங்களோட மிட்லிங்லாம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்டாப் ஃபார்டிகேஸ் அண்ட் பே த ரெவன்யூஸ் ஆஃப்டர் நெகோட்டேஷன்ஸ் ஃபெயில்ட் த நவாப் மேட்ச் வித் 30,000 சோல்ஜர்ஸ் டு த இங்கிலீஷ் ஃபேக்ட்ரி ஆஃப் கசிம்பராஸ் கேப்சர் த கம்பெனி அஃபிஷியல்ஸ் லாக் த வேரஸ். அவள் தாங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான் அவங்க பேட்டில் ஆஃப் பிளாசியே வந்துச்சான். இதுதான் பேட்டில் ஆஃப் பிளாசி. இப்போ நம்ம வந்து கடைசியாக ஒன்று இருக்கும் ஹிஸ்ட்ரி புக்கில் எப்பவுமே இந்த செட்டிங்கை இது பாருங்கள், குவாசினா பார்ப்போம். குவாசினா எ ஜட்ஜு, இதெல்லாம் முக்கியங்க, ஒன் வேர்டில் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குவாசினாலாம் வச்சுக்க, குவாசினா ஜட்ஜு, ஜட்ஜ் பண்ணுறது. முஃப்டினா எ ஜியோஸ் ஆஃப் த முஸ்லீம் கம்யூனிட்டி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸ்பாண்டிங் லா ஆஃப் த குவாசி. ஓகே, கடைசி எப்பவுமே ஒன்று இருக்கும் லாஸ்டில். ஓகே வாங்க, கன்க்ளூஷன் என்னன்னு பார்க்கலாம். கன்க்ளூஷன்னா, தஸ் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃபார்ம் ஃப்ரம் அ ட்ரேடிங் கம்பெனி டு அ டெரிட்டரியல் கொலோனியல் பவர். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படியோ ஒரு கம்பெனி கிட்ட இருந்தால் கொலோனியல் பவரை வந்து வாங்கிட்டாங்களாம். த அரைவல் ஆஃப் நியூ ஸ்டீம் டெக்னாலஜி இந்த இயர்லி 19th செஞ்சுவரி ஆல்சோ அடைட் த ப்ராசஸ் இயர்லி 19th செஞ்சுவரிலையும் வந்த ப்ராசஸும் நல்லா கச்சிதமாக முடிஞ்சிச்சு. அப்புறம் டில் தென் இட் வுட் டேக் எனிவேர் பிட்வீன் 6 and 8 months டு ட்ராவல் டு இந்தியா பை சீ ஸ்ட்ரீம் ஷிப்ஸ் ரெடியூஸ் த ஜேர்னி டைம் டு 3 weeks. அதான் அவங்களோட ஜேர்னி வந்து 3 weeksாக நடந்துகிட்டு இருந்துச்சா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பை 1857 த கம்பெனி கேம் டு எக்ஸைஸ் டைரக்ட் ரூல் ஓவர் அபவுட் 63% ஆஃப் டெரிட்டரி அண்ட் 78% ஆஃப் பாப்புலேஷன். அப்புறம் அந்த கம்பெனி வந்து 1857 வந்து 63% ஆஃப் டெரிட்டரி அவங்க ரூல் பண்ணிக்கிட்டாங்களா, அப்புறம் 78% ஆஃப் பாப்புலேஷன் அவங்க ரூல் பண்ணிக்கிட்டாங்களா. அப்புறம் கம்பைன் வித் இட்ஸ் இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த ரிமைனிங் டெரிட்டரி அண்ட் பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி விர்ச்சுவலி ஹோல் ஆஃப் இந்தியா அண்டர் ஹிஸ்ட்ரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு மெயினான திங்ஸ் சொல்லிட்டேன், இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது புரியலனா அப்படி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டாபிக் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ பண்ணி காமிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து நான் கேட்குறேன், என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறமா அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணலாம், நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ அதை பண்ணி காமிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.